என் பேர் சண்முக பிரபு. இந்த கோர்ஸில் ஒன் ஆஃப் த வாலண்டியர்னா. ஸோ என்னோட ஃப்ரீ டைமில், என் ப்ரொஃபஷன் வேறு, என் ஃப்ரீ டைமில் நான் இங்கே கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். முடிஞ்சளவுக்கு என்னால் முடிஞ்ச சர்வீஸை இங்கே நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இது பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டு, சத்தியமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இதை ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு இனம், காங்கேயம் ப்ரீடு, கவுஸ் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட குட்டி எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மாடு இங்கே இருக்குது. இது தெலுங்குபாளையம் ஏரியாவில் ஒரு தோப்பு எடுத்திருக்கோம், அதில் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே கோ பூஜைகள் நடக்கும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா மாடுகளை பராமரிக்கிறது, கோ தானமெல்லாம் கொடுக்கல. இங்கே பார்த்திங்கன்னா யாராச்சும் கோ தானம் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அங்கே தானம் கொடுத்தா இவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ மோஸ்ட்லி இது வந்து அவங்க எதுவும் எதிர்பார்க்குறதில்ல. இங்கே எனக்கு இந்த ஏரியாவில் வீடு இருக்குங்காட்டி நான் இதை வந்து எனக்கு விலங்குகள்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி வந்து தான் நான் செட் பண்ணது. நானும் இதுக்கு சர்வீஸ் பண்ணுவேன், மாடுக்கு தண்ணி காட்டுறது, ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருப்போம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10-15 மாடு இருந்தது, இப்போ 45 மாடு ஆயிடுச்சு. நிறைய தானங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபீடிங்ஸ் இங்கே எல்லாமே இருக்குது. ரெகுலராக வந்து அந்த தவிடு, புண்ணாக்கு இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 பேர் இருக்காங்க, சசிகுமார்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சுந்தர்னு ஒரு பையன் இருக்கார், இவர் ஒருத்தர் இருக்கார். அது இல்லாமல் இங்கேயே ஷெட்டு இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா, அவங்க ஸ்டே பண்ணி இங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க ஃபேமிலியாக. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க மார்னிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பால் கறந்த உடனே இந்த பாலும் விற்பனைக்கு இல்லை, இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இவங்க ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. மோரோவர் பார்த்திங்கன்னா பச்சை தவிடு, ப்ளஸ் வந்து இந்த கடலை கொடி, வைக்கல், இதெல்லாம் வந்து காலையில் போட்டுருவாங்க. மதியானம் 1 மணிக்கு ஆரம்பித்தா ரெண்டு மணி நேரத்தில் தவிடு, புண்ணாக்கு இந்த ஃபீடிங் கொடுத்துருவாங்க. அப்புறம் ஈவினிங் ஒரு டைம் மறுபடியும் பச்சை புல் அந்த மாதிரி போடுறது, சாணமெல்லாம் எடுத்துட்டு அவங்க வந்து விபூதி பண்ணுறாங்க. அதை பியோர் விபூதி, அது பார்த்திங்கன்னா அதை அந்த சாணையை சாணத்தை உருட்டி அதை காயப்படுத்தி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும், அதில் நெல் உமியெல்லாம் போட்டுட்டு அதை ஃபுல்லாக வந்து ஹோமம் பண்ணிவிட்டு அதில் போடுவாங்க. ஒரு 3-4 டேஸ் அது அப்படியே கண்டினியூஸாக பேர்ன் ஆகி ரியல் 300 மாறிடும். அதுவும் இவங்க விற்பனைக்கு எதுவுமே கிடையாது. இங்கே வந்து சர்வீஸ் பண்ணுறவங்கன்னா அவங்களுக்கு மைட் பி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இங்கே வந்து பியோர்லி சர்வீஸ் பேஸ்ட், எதுவுமே இங்கே விற்பனைக்கு இல்லை. இந்த மாடுகளுமே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த மாடு பாருங்கள், ரீசெண்டாக ஒருத்தர் வந்து தானம் கொடுத்துருக்காங்க, அதுவும் கண்ணுக்குட்டி அங்கே இருக்குது, உள்ளே இருக்குது. அதே மாதிரி ஒரே ஒரு ப்ரீடு மட்டும் அவங்களும் வளர்க்க முடியும்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே காளை இருக்குது இங்கே பாருங்கள், அது பூச்சி காளை. ப்ரீடிங் வந்து அந்த காளை மூலமாக தான் இங்கே பண்ணுறது. ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அதெல்லாம் எதுவும் கிடையாது, பியூராக வந்து அந்த காளைக்கு சேர்த்துறது தான். இதுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக வைத்தியம் அதெல்லாம் இது நேச்சர் தான், எல்லாமே நேச்சராக என்ன வைத்தியம் இருக்கோ அதான் பண்ணுறது. மற்றபடி இதுகளுக்கு அவ்வளோ ஈஸியாக எதுவும் நோய்கள் இதெல்லாம் எதுவும் தாக்காது. அது பீங்க என்ன எல்லாமே காங்கேயம் ப்ரீடு தான். ஒரு 5 மாடு சென்னையில் இருக்குது இப்போ, அதெல்லாம் நாளைக்கு குட்டி, நான் இன்னும் 2-3 நாள் குட்டி போட்டுருவோம். அந்த ப்ரௌன் அந்த செவலை இங்கே நிற்குது பாருங்கள், அதுவும் மாசமாக இருக்குது, அது சென்னைக்கில் இது நிற்குது. ஒரு 2-3 நாளில் குட்டி போட்டுருவோம். மார்னிங் வந்து அவங்க பால் கறந்த உடனே ஃபீடிங் அங்கே இருக்குது பாருங்கள், அந்த வைக்கலும் கடலை கொடி ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க, அப்புறம் தட்டு பச்சை தட்டு போட்டுருவோம். அது முடிஞ்ச உடனே 12-1 மணிக்கு இங்கேருந்து ஷெட்லேருந்து இங்கே வந்துடும் எல்லாமே. இன்னும் ஒரு 1 ஹவரில் நம்ம இங்கே இருக்க தானிய வகைகள்லாம் இருக்குது பாருங்க. ஸோ தவிடு இந்த மாதிரி ஒரு சோ மாவு, அப்படி லைனாக சோள மாவு, அப்படி பார்த்திங்கன்னா புண்ணாக்கு, இதையெல்லாம் வந்து ஒரு 36 லிட்ரு அந்த தொட்டி இருக்குது பாருங்கள். அந்த தொட்டியில் வந்து நம்ம அதை கலந்து எல்லா மாட்டையும் அவுத்து கட்டணும். கட்டினதுக்கப்புறம் மேலே ஏற்றிடுவோம். ஏற்றினதுக்கப்புறம் 4-5 மணிக்கு பால் கறக்கவும், குட்டிகள் குடித்தோடனே பால் கறந்த உடனே அப்புறம் மீதி குட்டிகளுக்கு பால் விட்டுருவோம். ஸோ அது இங்கே வந்து சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பாலை வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த கோ பூஜைகள் இங்கே நடக்கும். யாராவது விருப்பப்பட்டு கோ பூஜை பண்ணணுன்னா அதெல்லாம் வந்து அவங்ககிட்ட சொல்ல, அதுக்கு ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அது அந்த கோ பூஜைங்கிறது அவங்க பண்ணிவிட்டு அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. அது மோரோவர் வந்து இப்போ இங்கே பிளான் பண்ணியிருக்கு, இப்போ இந்த தோட்டத்தையெல்லாம் காலி பண்ணியிருக்கோம்ல, இப்போ இதுகளுக்கு புல் இங்கேயே போடுறோம், இதுக்குள்ளேயே புல் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கு. இது வந்து ஒருத்தர் டொனேட் பண்ணியிருக்காரு, இந்த கொசு நைட் நேரத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் மாடுகளுக்கு, அதனால் அந்த மாதிரி டைமில் போட்டு விடுறது. ஆல்ரெடி இந்த கிளைமேட் நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும்,
இருந்தாலும் வந்து கொசு ஏதாவது மேலே ஈ அதெல்லாம் இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் இதை ப்ரொடெக்ட் பண்ணும். அப்புறம் இதில் இந்த கோமியெல்லாம் அது வழியே வந்துடும். அதை எடுத்துகிட்டு இந்த செடிகளுக்கு அப்படியே ஊற்றுறதான், அப்படியே அந்த உரமாக அது கன்வெர்ட் ஆகிடும். இதையெல்லாம் வந்து அவங்க காய வச்சதுக்கப்புறம் எடுத்து வந்து அந்த நெல் உமியில் வந்து போட்டு இதை உள்ளே போட்டு நல்லா இதை அடுக்கடுக்காக போட்டு நெல் உமியை போட்டுட்டு அதை பருத்தி விட்டோம்னா அதை அப்படியே ரெண்டு மூணு நாளைக்கு பொசுங்கி சாம்பலாகி இது அப்படியே திருநூற மாதிரி. ஏன்னா இது கொஞ்சம் அக்ரெசிவ், அதனால் இதை வந்து தனியாக தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுக்கும் அதே மாதிரி ஃபீடிங், பட் இதுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக கொடுக்கணும். இதுக்கு மட்டும் வந்து ஃபீடிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கணும். எல்லாமே குவான்டிட்டி பசுமாட்டை விட இதை அதிகமாக கொடுக்கணும். மற்றபடி பழம் யாராச்சும் விருப்பப்பட்டது, பழம் அகத்திக்கீரை நிறைய பேர் இன்ட்ரெஸ்டட் வந்து அவங்க கொடுப்பாங்க. அகத்திக்கீரை என்ன கீரை கொடுத்தாலும் கொடுக்கலாம். நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே கன்சர்ன் பர்சன் இருப்பார், அவர்கிட்ட சொல்லிவிட்டு கீரை பழங்கள் எது வேணால் கொடுக்கலாம். இது ரெண்டு மூணு வயசாச்சு இதுக்கு. இது காங்கேயம் பிரீட் தான், இதுவும் கொடுத்தது தான். இது ஸோ இதில் போட்ட குட்டிக்கு தான் இங்கே இருக்குது. இங்கே இருக்க குட்டி எல்லாமே இது கூட சேர்த்துனது தான். ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அஞ்சு குட்டி அஞ்சு கன்று இதுலேயே இறங்கியிருக்கு. இப்போ இங்கே இன்னும் ரெண்டு நாளில் போட போகிற அந்த கன்றும் இதுக்கு சேர்த்துனது தான். ஸோ அது மட்டும் டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அந்த சென்ன டைமில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு லோக்கல் வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து அதை செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பீரியாடிக்கலாக அது கொடுக்குற அந்த டிவார்மிங்கு அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸு நடக்கும். டிவார்மிங் கொடுக்கறது. Thank you.